அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். குரு யார்? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, குரு உள்ளே இருக்கின்றாரா வெளியே இருக்கின்றாரா அப்படின்ற ஒரு பாயிண்டையும் வச்சிருந்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட், என்ன ரொம்ப முக்கியம், குருனாலே குருட்ட சரணடைகிறது தானே. சரணடையாத குருவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிரயோஜனமே இல்லாம போயிடுவேன். சோ குரு இட்ஸ் அஃப்கோர்ஸ் விலை மதிக்க முடியாதது, மோஸ்ட் ப்ரீசியஸ் திங் இன் திஸ் வேர்ல்ட், கடவுளையும் விட உயர்வானவர். எல்லாம் இருந்து என்னங்க செய்ய, இஃப் யூ டோன்ட் சரண்டர் டு ஹிம் வி கேனாட் மேக் யூஸ் ஆஃப் தெம். அதாவது குரு கிட்ட சரணாகதி வரல அப்படின்னு சொன்னா அவ்வளவு பொக்கிஷம் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க, நமக்கு யூஸ் ஆகாதுங்க. ஸோ தேர்ஃபோர் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கேட்டு வச்சிருந்தோம். எனிவே எல்லாரும் மிக பிரமாதமாக பதில் சொன்னீர்கள். ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, குரு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பவர், அஞ்ஞான இருளை அகற்றுபவர், நான் யார் என்ற தத்துவத்தை உணர்த்துபவர். ஒவ்வொரு நொடியும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு பேரின்பத்தை நல்குபவர். எது உண்மை எது பொய் என்ற நிலையில், தெரியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு உண்மை என்றால் என்ன என்று உணர்த்துபவர். உண்மை தத்துவத்தை தத்துவமாக வாழ்ந்து காட்டுபவர் என்று அற்புதமாக எல்லா விஷயங்களையும் அடுக்கடுக்காக நீங்கள் அடுக்கி விட்டீர்கள். சோ புதுசா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. சோ அப்போ கண்ணை கட்டி கொண்டு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு அழகாக கைப்பிடித்து வழிகாட்டியாக வருகின்ற ஒரு நபரை நாம் குரு என்று அழைக்கின்ற. ஒரு சின்ன பொருள் ஒண்ணு வாங்குறீங்க, வீட்டுல ஒரு மிக்சி கிரைண்டர் ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, கூடவே கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பான். அது எப்படி யூஸ் பண்ணினா உனக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு, அது எங்க சுவிட்ச் இருக்கு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம நீங்க அந்த பொருளை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இட் மே பி ஹைலி யூஸ்ஃபுல் ப்ராடக்டா இருக்கலாம், ஆனா அது பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை என்ற ஒரு, நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு பல பிறப்பினது பிறவியிலும் பெரும் பிறவி இந்த மனித பிறவியா. சோ அந்த பிறவி கிடைச்சிருக்கு, ஆனா அந்த பிறவி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த பிறவியை எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் இல்ல. அப்போ அந்த கேட்லாக்னு ஒண்ணு இருந்து அதை நாம் அழகாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தால் தானே பிரயோஜனம், இல்லைன்னா பிரயோஜனப்படாதே. அந்த கேட்லாகாக, அந்த கேட்லாகை புரிய வைப்பவனாக வருபவன் அந்த குருவாக இருக்கின்றான். நீ யார், நீ எப்படி எப்படி இருந்தால் நீ உனக்கும் பயன்படுவாய், இந்த உலகத்துக்கும் பயன்படுவாய் என்று அற்புதமாக நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பவராக இருப்பவர் அந்த குரு என்று நாம் குருவை அடுக்கிக் கொண்டே போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. முக்கியமான க்வெஸ்சனுக்கு வந்துருமோ? சரி, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், சரணாகதி செய்யறது எப்படி அப்படிங்கிறது தான். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சனையும் நம்ம வச்சிருந்தோம். அது என்னது, உள்ளே இருந்து பார்ப்பதா, உள்ளிருக்கும் குருவை பார்ப்பதா, வெளியில் தேடுவதா அப்படின்ற மாதிரி வச்சிருந்தோம். அதுக்கும் பிரம்மாதமான பதில்கள், என்கிட்ட புதுசா மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. என்ன அருமையா சொன்னீங்க அப்படின்னா, உள்ளிருந்து உனக்கு உண்மை தாகம் ஏற்படுவது உன் கையில் இருக்கலாம், ஆனால் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு வெளியிலிருந்து தானே ஒரு குரு உனக்கு வந்தாக வேண்டும். அப்போ நீ ஒரு விதையை போட்டால் வெளியில் மரமாக முளைத்து அதுதான் உனக்கு ஞானத்தை முழுமைப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் என்ற விஷயத்தை அற்புதமாக சொன்னீர்கள். எல்லாற்றையும் மேலாக, உள்ளே இருக்கின்ற உண்மையான குருவை கைப்பிடிக்க வேண்டும் என்றால் வெளியில் இருக்கின்ற குரு கற்றுக் கொடுத்த அகங்காரம் என்ற ஒரு விஷயத்தை சாய்த்தால் மட்டும்தான் முடியும். அப்போ டைரக்டா உள்ளிருக்கும் குரு என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் உள்ளே மிகப்பெரிய முகமூடி கொள்ளைக்காரன் உட்கார்ந்திருக்கின்றான், அவன் நம்மை கைப்பிடித்துக் கொள்வான், அவனையே தன்னை குருவாகவும் காட்டிக்கொண்டு நம்மை ஏமாற்றி விடுவான். ஆதலால் நீங்கள் உள்ளிருக்கும் குரு உண்மையானவன் என்று நேரடியாக நம்ப வேண்டாம். அது விருப்பு வெறுப்பு அஞ்ஞான இருள் என்று முழுமையாக வெளியில் இருக்கும் குருவால் அகற்றப்பட்ட பிறகுதான் உன்னால் உணர முடியும் என்றெல்லாம் சொன்னீர்கள். இன்னும் அற்புதமா என்ன சொன்னீங்கன்னா, நீங்க வெளியில் இருக்கிற குருவை முழுமையாக சேவை பண்ணி அவர் மனதோடு உன் மனம் மெர்ஜாகும் போது, அந்த மனமே உன் மனமாக மாறும் போது, அந்த குரு உனக்குள்ளும் வருவார். அது சேவட்டியாக, அதாவது கடைசியாக வருவதாகத்தான் இருக்குமே தவிர, எடுத்த எடுப்பிலேயே நான் உள்ளிருக்கும் குருவை கைப்பற்றுவேன் என்பது தேவையில்லாத வேலையாக இருக்கும் என்று மிக அற்புதமாக நீங்கள் பதில்களை அமைத்து விட்டீர்கள். சோ எனக்கு அந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சோ எனக்கு ஞானேஸ்வரின்னு ஒண்ணு இல்லைன்னு நம்ம நானா எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஞானதேவர்னு ஒருத்தர் இல்லாம நானா என்னத்தங்க ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க முடியும்? So we need to have a guidance from the outside, and from there only we can able to understand that is also inside. அதாவது வெளியிலிருந்து ஞானதேவன் என்று ஒருவன் இருப்பதாக தோன்றி அவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பிறகுதான் தெரிந்தது அவனும் என்னுள்ளே இருக்கின்றான் என்று.
சோ அது புரியாத வரைக்கும் நான் அவருக்கு இல்லைன்னா இப்ப நான் எப்படி ஞானியாக முடியும் என்ற விஷயத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் போது கண்டிப்பாக நமக்கு நாம் சேவை செய்வதற்கு நம் அகங்காரத்தை அழித்து அவர் பாதனையிலே வைப்பதற்கு எனது ஆசைகளையெல்லாம் வேறறுத்து எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா என்னன்னா அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் பார்த்து அவர் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அல்லவோ எனக்கு ஒளியாக மாறுகிறது எனும் போது வெளியில் உள்ள ஒளிதான் எனக்குள் ஒளியையே ஏற்றுகின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக வெளியில் இருந்து ஒரு குரு நமக்கு அவசியம் என்று அர்த்தமாகின்றது. இறுதியில் அதுவும் நானே என்று அந்த ஒளி ஒளியாக நாம் மாறுவோம் என்பது முக்கியம் உண்மை என்றாலும் கண்டிப்பாக வெளியில் இருந்துதான் அது உள்ளே செல்ல முடியும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இனி இறுதியாக இதுதான் ரொம்ப முக்கியமானது, சரணாகதி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். இதுக்கு என்னுடைய பதில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என்னுடைய ஸ்டோரியிலேருந்து நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம் என்ன, எப்போதும் குருவை நீ ரசிக்கின்றாயோ அப்படின்னா என்ன, இன்ஸ்பயர் ஆகின்றாயோ, இதான் நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு குரு கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறையோ அந்த அளவுக்கு நீ குருவாவே மாறிடுவ. இன்ஸ்பயர் ஆகிறதுனா என்ன, அவரை பார்த்து என்னமா இருக்காண்டா இப்படி இல்லடா இருக்கணும்னு ஆசைப்படணும், அவரை மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு. நான் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா நேத்து ஒரு பையன் என்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனை கேட்டான். என்ன கேட்டான்னா, அண்ணா எனக்கு அசுரன் டாமினேட் செய்து கொண்டே இருக்கின்றான், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லும் போது, டே உனக்குள்ள அசுரா இருக்கு தெய்வா இருக்குன்னு சொல்ற, அசுரா டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லாதடா, அசுராவை டாமினேட் பண்ணணும்னா தெய்வாவை டாமினேட் பண்ணணும்னாலும் இட் இஸ் யூ, நீ தான் முடிவு செய்ய வேண்டும். உனக்குள்ளேதான் தெய்வமும் இருக்கின்றது, உனக்குள்ளேதான் அசுரனும் இருக்கின்றான். அப்போ நீ தெய்வா சைடு இருந்தேன்னா தெய்வா ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ அசுரா சைடு இருந்தேன்னா அசுரா ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இட்ஸ் ஆல் அப் டு யூ, அகைன் யூ ஆர் தி டிசைடிங் அத்தாரிட்டி, நீ தானடா முடிவு பண்ணணும். ஆஃப்டர் ஆல் மனம் என்ற மாபெரும் வரம் ஒன்றை கொடுத்து விட்டான், இதை சுகம் என்று நினைத்தால் சுகம் என்று சொல்கிறது, துக்கம் என்று நினைத்தால் துக்கம் என்று சொல்லுகின்றது என்ற அந்த வரத்தை வைத்து நீங்கள் பார்க்கும் போது எது எனக்கு சுகம் என்பது நீ முடிவு பண்றதுல இருந்துதான் இருக்கு. தெய்வா வேணும்னா தெய்வா உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அசுரா வேணும்னா அசுரா ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி நீ தான் பண்ற. அதை நம்ம அடிக்கடி ஜோக்கா சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல நாய் இருக்கு கெட்ட நாய் இருக்கு, வீட்டுக்காரன் ரெண்டு நாயும் வளர்க்குறான், ஆனா அந்த நாயில சண்டை போட்டா எது ஜெயிக்கும்னு கேட்டா வீட்டுக்காரன் எந்த நாய்க்கு சோறுட்டி போடுற வளர்க்குறானோ அதிகமா புஷ்டியா வளர்க்குறானோ அந்த நாய் ஜெயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தான் அந்த வீட்டுக்காரன், அந்த ரெண்டு நாயும் உனக்குள்ள இருக்கிற தெய்வா மைண்ட் அண்ட் அசுரா மைண்ட். அப்போ நீ எந்த சைடு இப்ப சாய போறேங்கிறது தான் முக்கியமே தவிர, இங்க அசுரா டாமினேட் ஆகுது, எனக்கு ஜென்ம ஜென்மமா ஊறி போன ஆசைங்க அது எந்திரிக்கிறதேங்க, நாட்டுங்க எந்திரிக்கட்டுங்க, நீ எந்த சைடு இருக்க போற, இப்போ நீ எந்த சைடு இருக்க போகிறாய் என்பதுதான் அல்டிமேட் அதாரிட்டியாக இருக்கின்றது என்பதை உணர மறந்து விடாதே என்ற ஒரு விஷயத்த சொன்ன. சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டான், எப்படிங்க நான் கரெக்டா தெய்வா சைடு இருக்கிறது, குரு ஒன்றுதான் ஒரே வழி, குருவை பார்க்க வேண்டும், குருவிடம் இன்ஸ்பயர் ஆக வேண்டும், அது ஒன்றுதான் உன்னை எப்போதும் தெய்வா சைட்ல உன்னை வச்சிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரியலையே அப்படின்னா, சோ சிம்பிள்ரா, அதாவது ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஒருவன் இந்த பக்கம் இருக்கின்றான், ஒரு மிகப்பெரிய சாது இந்த பக்கம் இருக்கிறார். அவன் கோட்டீஸ்வரன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கார்ல போவான், பங்களால போவான், லக்ஸரியா வாழ்வான், வேண்டியதெல்லாம் அனுபவிப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். இங்க ஒரு சாது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனால் மனதில் மகிழ்ச்சி இருக்கும், அதை பற்றியும் அச்சமில்லா தன்மை இருக்கும், தைரியம் இருக்கும், பயம் என்பது எல்லளவும் இருக்காது, மனது புனிதமாக இருக்கும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கும், பேரானந்தத்தில் திளைக்கும், இது சாதுவனுடைய லட்சணங்களாக இருக்கும், அது வெளியில் தெரியாது, அதை நீ அருகிலிருந்து கவனித்தால் உன்னால் உணர முடியும். ஆனா நீ இங்க பாத்தேன்னா வெளியில நின்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், நீ உள்ள போயிட்டு எல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, இச்சா என்னமா வாழ்றான்டா, வாழ்ந்தா இப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு. அப்போ இன் ஜென்ரலி உண்மையான நீ ஞான சாதகன் என்றால், உனக்குள் தெய்வா ஒளிர வேண்டும் என்றால், உன் குருவிடத்திலே நீ இன்ஸ்பயர் ஆக வேண்டும், அந்த சாதுவிடத்திலே நீ இன்ஸ்பயர் ஆக வேண்டும். எதுவுமே இல்லாம எப்படிரா இப்படி இந்த மனுஷன் இப்படி இருக்கான்ற அந்த ஃபீல் வரணும்டா, அங்க நீ இன்ஸ்பயர் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உனது தெய்வா தான் அங்கே
அப்போ தேவாக்கு எப்படி சோறு போடுறது? இட்ஸ் வெரி சிம்பிள். நீ குருவிடம் எந்த அளவுக்கு ஆசை கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன் தேவாவுக்கு நீ சோறு போடுகின்றாய் என்ற அர்த்தம். மாறாக லக்ஸுரிக்கு நீ ஆசைப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா நீ அசுராக்கு சோறு போடுறேன்னு அர்த்தம். அதனால குருவிடம் சரணாகிறது எளிதான், ரொம்ப ரொம்ப எளிது. ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்ஸ்பயர் ஆன் வித் திஸ் குரு. சோ தாராள மனமுடையவராக இருப்பார், ஆனால் தனக்கென்று வந்தால் கஞ்சனாக இருப்பார். அவருக்கு எதுவுமே பண்ணிக்க மாட்டார். ஆனா இன்னொருத்தனுக்கு, அதாவது ஞானதேவர் அழகா சொல்லியிருப்பாரு, தேகம் மிக்க இழைத்து போயிருக்கும், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனால் தானம் கொடுக்கும் விஷயம் என்று வந்துவிட்டால் கல்பதருவோடு போட்டி போடுவான். ஃபீலுங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஞான சாதகனாக இருக்கின்ற உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்றது வேற லெவல்ல வரணும். இப்படித்தான் நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவளுக்கு சம்பளமே 3000-4000, அதை வச்சுதான் அவ குடும்பத்தையே ஓட்டணும். ஆனா அவகிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாங்க, எனக்கு 1000 கூட 500 கூடன்னு சிறுகு சிறு சேமித்து வச்சு அந்த பணத்தை வந்து தைரியமா கொடுக்க தயாரா இருக்கான்னா, எங்க அவதானங்க உண்மையான பணக்காரி. அதுல இன்ஸ்பயர் ஆகணுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தன் கோடி கணக்குல வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறான், சே என்னமா வாழ்றான்டான்னு எதுலங்க இன்ஸ்பயர் ஆக போறீங்க? சோ இஃப் யூ, இப்ப குருன்னா யாரு? தட் இஸ் தி மேன் ஆஃப் அ லைஃப். அதாவது எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறான், பயம் இல்லாம வாழ்ந்து காட்டுறான். அப்போ தனக்கு எதுவுமே இல்லைனாலும் அடுத்தவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றான். நேசம், அன்பு. உலகமே ஒதுக்கி தள்ளினாலும் அவன் ஒதுக்குமானா? ஒதுக்க மாட்டான். அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது. சோ உண்மையான பிரேமையை அள்ளி தெளிப்பவனாக இருக்கின்றான். எதையும் எதிர்பார்க்காதவனாக இருக்கின்றான். அவனுக்கு கெட்ட பேராகிவிடுமோ அல்லது அவனுக்கு தீங்கு நேரிடுமோ, எதை பற்றியும் அச்சமில்லாமல் அவன் அன்பை மட்டும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்று சொன்னால், இதை எந்த அளவுக்கு நீங்க பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பிகம் தட். அதாவது நாம புத்தியை கரெக்டா யூஸ் பண்றேனா, நான் புத்தியை யூஸ் பண்ணாம இருக்கேனா, நான் வந்து முழுமையா சரணாகதி செய்து விட்டேனா, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இல்லைங்க, ஒரு குரு விட்டு, அதாவது புத்தியே நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் குருவே உனக்கு புத்தியாக மாறுவார் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர் மேல கான்பிடன்ஸ் வரணுமே, எனக்கு அவர் மேல நம்பிக்கை வரணுமே, எனக்கு அவர் மேல ஆசை வரணுமே, அவராக நான் இருக்கணும்னு நினைக்கணுமே. அப்ப இருந்தா தானங்க என் புத்தியை அவர்கிட்ட கொடுக்க முடியும், அல்லது அவர் புத்தியை நான் வாங்கிக்க முடியும். அப்ப அதுக்கு த மெயின் பாயிண்டா நான் வைக்கிறது மீண்டும் மீண்டும் இன்ஸ்பிரேஷன் என்பதுதான். அப்ப எப்படிங்க சரணாகதி ஆகிறது? உன் குரு கிட்ட போயிட்டு உட்காரு, அவர் கூடவே வாழு, அவரை பார்த்து பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகிட்டே இரு. நீ பாட்டுக்கு தூரமா இருந்தேன்னா அவர் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தா நீ எங்க இன்ஸ்பயர் ஆகிற? ஏதோ 2-3 கதையை சொல்லுவாங்க, அந்த கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகியா? சோ எனக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், கிருஷ்ணாவின் கதைகளை நான் சிறு பாலலீலைகள் இருந்து அவன் வாழ்ந்து காட்டிய அந்த பாகவத கதைகளை கேட்க 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 நமக்குள் அந்த குரு பக்தி மிளிர்ந்தது என்று சொன்னேன் அல்லவா? அப்ப மௌலியன் அந்த கதைகளை நீங்கள் கேட்க கேட்க ஒருவேளை அந்த கிருஷ்ணனோடும் மௌலியோடும் வாழும் பாக்கியம் கிடைத்திருக்குமே ஆனால், ஒவ்வொரு அங்கு அசைவையும் நாம் பார்த்து ரசித்திருப்போமே ஆனால், சோ சிம்பிள், தி ஈஸியஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் எ சரணாகதி என்பதுதான் எனது பதிலாக இருக்கும். எனவே சரணாகதி என்பது மிக கடினமான விஷயம் அல்ல. உண்மையான ஞானதாகம் இருப்பது உண்மை என்றால், அந்த ஞானத்தின்படி வாழும் ஒருவனை கண்டு நீங்கள் இன்ஸ்பயர் ஆனால் போதும், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சரணாகதத்தை கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு நான் பக்தி யோகத்துல நான் படிக்கும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, தி ஈஸியஸ்ட் திங், ஈஸியஸ்ட் பாத் இஸ் தி பக்தி என்றதை ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஞானதேவர். ஏன் அப்படின்னா, தி இன்ஸ்பிரேஷன்ன்றது நம்ம கையில தானே இருக்கு. அப்படி இன்ஸ்பயர் ஆகிறத விட்டு நீ இப்படி இன்ஸ்பயர் ஆனேன்னா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போயிடுச்சு. ஆசையினாலேயே ஆசையை அறுத்திருக்கும் கலை அல்லவா கற்றுக் கொடுத்தான் இந்த ஞான தேவன் பக்தியின் வாயிலாக. எனவே குரு பக்தி என்பது இல்லாமல் உலகில் எதுவும் இல்லை. அற்புதமா நீங்க சொன்னீங்க, இறைவனை விட உயர்ந்தவன் குருவாக இருக்கின்றான். ஏனென்றால் நாமதேவன் கூட இறைவனை கண்டதால் ஞானியாகவில்லை, குருவை கண்டதால் ஞானியானான் என்று. இப்படியெல்லாம் பார்க்கும் போது அந்த குருவின் உன்னதத்தையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். குரு என்றாலே ஞானத்தின்படி எவன் வாழ்கின்றானோ அவன் மட்டும்தான் குரு என்பதையும் புரிந்து கொண்டு, அந்தன்படி வாழும் ஒருவனிடம் நீங்கள் எந்த அளவிற்கு இன்ஸ்பயர் ஆகிறீர்களோ, சரணாகதி உங்களுக்குள் தானாக நிகழும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.